கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜில் கேட்ஸ் அண்டு புட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த கேட்ஸ் அண்டு புட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா போத் ஃபங்க்ஷன்ஸ் போத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு இன் தி இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்கும் இன்புட்டாக கெட் பண்ண ஸ்ட்ரிங்கை அவுட் புட்டாக கொண்டு வரதுக்கு தான் கெட்ஸ் அண்டு புட்ஸ் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இதில் கெட்ஸ் அப்படிங்கிறது ரீடிங் தி ஸ்ட்ரிங் ஓகேங்களா இப்போ கெட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரீடிங் தி ஸ்ட்ரிங் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி கெட் பண்ணுறதுக்கு தான் கெட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது ஓகேங்களா அதே புட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரைட்டிங் தி ஸ்ட்ரிங் ஓகேங்களா ரைட் ஏ ஸ்ட்ரிங் கெட் பண்ண ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு அதான் புட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுக்குள்ள ப்ரோக்ராம் என்னங்கிறத பார்த்துருவோம் கெட்ஸ் அண்டு புட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ரோக்ராம் தான் இது ஃபர்ஸ்ட் டிக்ளேஷன் ஆஃப் இன் ஃபைல் ஓகேங்களா

என்டர் your நேம் அப்படி ஸ்டேட்மெண்ட் வரும் ஓகேங்களா அடுத்து என்னென்னா கெட்ஸ் ஓகேங்களா இப்போ கெட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாக்கா ரீட்ஸ் a string ஓகேங்களா அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுறோம்னா ரீட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன லெட்டர் என்ன நம்ம லெட்டர் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் என்ன டைப் பண்ணுறோமோ அது கெட்ஸுங்கிற ஃபங்ஷன் என்ன செய்யணுன்னாக்கா கெட் பண்ணும் ஓகேங்களா ஏன்னா கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறோம்னா ஸ்டிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்போ என்ன செய்யணும் ஒவ்வொரு கேரக்டராக கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிண்டப்பில் என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா யுவர் நேம் இஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வரும் அதுக்கடுத்து இங்கே புட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ புட்ஸுங்கிற ஃபங்க்ஷன்னா கெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கெட் பண்ண கேரக்டர் ஓகேங்களா என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாம் கெட் பண்ணிச்சோ அதெல்லாம் நேம் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்கும் இப்போ புட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா என்னென்ன கெட் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்ட்ரிங்ங்கிற வேரியபிள் அது பூரா பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா இது ரைட் ரைட் எ ஸ்ட்ரிங் இது எண்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா இப்போ அவுட் புட் எப்படி வரும் அப்படின்னா ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூஷன் பண்ண போல அவுட்புட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்துக்கும் ஓகேங்களா என்டர் யுவர் நேம் அவுட்புட்டு என்டர் யர் நேம் அப்படின்னு கேட்கும் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது ராஜாராமன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ராஜாராமன் அப்படிங்கிறதுனா கெட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கெட் பண்ணும் ஓகேங்களா அப்போ நேம்கள் என்ன இருக்குன்னா ராஜாராமன் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நேம்ங்கிறது கெட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நேம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் வேரியபிள் ஓகேங்களா அடுத்து யுவர் நேம் இஸ் இவர் நேமிஸுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் புட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இந்த ராஜா ராமன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா ரைட்டிங் ஏ ஸ்ட்ரிங் அப்போ என்ன ஒரு அவுட் புட் அப்படின்னா இவர் நேமிஸ் வந்துட்டு அடுத்து ராஜா ராமன் அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா தட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடி வர பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கெட் கேர் அண்ட் புட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓகேங்களா சி லாங்குவேஜில் கெட் கேர் அண்டு புட் கேர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என் சிங்கிள் கேரக்டர் ஓகே ஒரு சிங்கிள் கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவா இருக்கலாம் இல்லை பியாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிங்கிள் கேரக்டரை கெட் பண்ணுறதுக்கு தான் கெட் கேருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அதாவது ரீடிங் தி கேரக்டர் ஓகேங்களா அதே மாதிரி ஏ சிங்கிள் கேரக்டரை ரைட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதாவது புட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது புட் கேர் அப்படிங்கிறது எதுனா ரீட் பண்ணதை ரைட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் புட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது சி லாங்குவேஜில் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ப்ரோக்ராம் என்னங்கிறதை பார்த்துருவோம் புட் கேர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் இது தான் ஆஃப் ஹெட்ரோ ஃபைல்ஸ் ஹேஷ் இன்க்ளூட் எஸ்ரோ டாட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் மெயின் ஃபங்ஷன் அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பனிங் இது டிக்ளரேஷன் ஆஃப் கேரக்டர் வேரியபிள் ஓகேங்களா கேர் அப்படிங்கிற டைப் கொடுத்துருக்கோம் சிங்கிற வேரியபிள் ஓகேங்களா அப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் தான் கெட் பண்ண முடியும் பிரிண்ட் அஃபில் என்ன அப்படின்னாக்கா என்டர் ஏ கேரக்டர் ஓகேங்களா இது ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டாக வரும் அடுத்து இந்த இடம் என்னென்னா சிசி கோட்டு கெட் கேர் இப்போ கெட் கேருங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஏதோ லெட்ரு கொடுப்போம் ஓகேங்களா அந்த லெட்டர் என்ன சொன்னால் கெட் பண்ணி சிங்கிற வேரியபுளில் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா இந்த இடம் என்ன அப்படின்னா ரீடிய கேரக்டர் ரீடிய கேரக்டர் நெக்ஸ்ட் என்னென்னா பிரிண்ட் அப்போ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கேரக்டர் ஈஸ் அப்படின்னு வரும் இது ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா புட் கே ஃபங்க்ஷன் சி அப்படிங்கிற வேறியபிளில் என்ன கேரக்டர் அதை பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா அப்போ இதோட என்னன்னா ஓகேங்களா அவுட் புட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட் புட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிகூஷன் ஆகும்போது என்டர் ஏ அவுட்புட் வரும் ஓகேங்களா என்டர் கேரக்டர் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு லெட்டரை டைப் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் எஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எஃப் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா கெட் கேரங்குற ஃபங்க்ஷன் கெட் பண்ணி சிங்கிற அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும் அப்போ சிங்கிற வேரியபிளில் எஃப் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பிரிண்ட் அப்பில் என்ன ஸ்டேட் பண்ணுறோம்னா கேரக்டர் ரீஸ் அப்படின்னு வரும் கேரக்டர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புட்காரங்கிற ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்போ இந்த சி அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா எஃப் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கும் இந்த புட்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் இந்த எஃப்ங்கிறத பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா இப்போ அவுட்புட் என்ன வரும் நமக்கு அப்படின்னா எஃப்னு வரும் ஓகேங்களா தட்ஸ் ஆல்